அருமறை முதன்பனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதமுடரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 619 நாமம் ஸ்வங்கா. ஓம் ஸ்வங்காய நமஹ. ஸ்வ அங்கஹா என்று பார்க்கிற பொழுது மகாலட்சுமியே விருப்பப்பட்டு எப்பொழுதுமே பார்த்து கொண்டு இருக்க விரும்புகின்ற ஒரு அழகான வடிவத்தை உடையவர் என்று ஒரு பொருள். இறைவனுடைய அங்கங்கள் எல்லாமே அழகானவை. திருமுடி முதல் திருவடி வரையிலே எல்லாமே அழகாக அமைய பெற்றவர் மகாவிஷ்ணு. அழகே சொரூபமாக உடையவர் என்பதனாலே இந்த நாமம் அவர் கிடைத்திருக்கிறது. முழுமும் அழகு என்பதனாலே ஒரு சமுதாய சோபை என்று முழு வடிவும் ஒரு அழகு வடிவமாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். திவ்ய மங்கள விக்கிரகம் என்று சொல்வார்கள். அதாவது நமக்கெல்லாம் மங்களத்தை தருகின்ற விக்கிரகம், அதே நேரத்திலே மங்களகரமாக எப்பொழுதுமே அழகாக விளங்கி கொண்டிருக்கிற ஒரு வடிவம். எனவே விஷ்ணுவுடைய எந்த ஒரு சோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதில் அவருடைய அழகு என்பது மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. மேகஷ்யாமம் பீத கௌசேய வாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரிகாயதாக்ஷம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைக்கநாதம் என்று சொல்கிற பொழுது ஒரு அழகான வடிவம் தருகிறது. கிருஷ்ணனை பற்றி கேட்க வேண்டாம். கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துவம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் ச கலையில் கண்டே ச முக்தாவலிம் கோபஸ்திரீ பரிவேட்டு தோ விஜயதே கோபால சூடாமணி. ஒரு ஆழ்வார் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று இந்த அழகான மேனியை பார்க்கிறார். தன்னுடைய கண்களினாலே இறைவனுடைய முழு வடிவத்தையும் பார்த்தவர் சொல்லுகிறார், இந்த இறைவனை பார்த்த கண்களினாலே மற்ற எதையுமே நான் பார்க்க விரும்பவில்லை என்கிறார். ஆலமா மரத்து இலை மீது ஒரு பாலகனா ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோ எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் கண்களையே கொண்டல் வண்ணன் கோவலனாய் வெண்ணையுண்ட கண்ணன் என் உள்ளம் கவர்ந்தான் அண்டர்கோ நமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே மற்றொன்றினை காணாவே என்று சொன்னார். அதே போலவே அவர் அந்த இறைவனை பார்த்த நிலையிலேயே இந்த உடலை விட்டுவிட்டு உயிர் பிரியும்படியாக கண்ணனோடு கலந்து விட்டார். இறைவன் இந்த கண்களினாலே மற்றொன்றை பார்க்க மாட்டேன் என்று சொன்னார். இப்படி திருப்பாளாழ்வார் சொல்வதற்கு காரணம் என்னவர் சொன்னால், இறைவனுடைய மேனி அவ்வளோ அழகான மேன், பார்த்து கொண்டே இருக்கலாம். பார்த்து கொண்டிருக்கிற இந்த கண்களை நாம் அங்கே இங்கே திருப்ப முடியாதபடி அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றும். அதனால் இறைவன் நாம் கோயிலுக்கு போகிற பொழுது கூட இறைவனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் தோணும். ஒரு ஆழ்வாருக்கு திருமலைக்கு போக வேண்டிய ஒரு அருள் கிடைத்தது. அங்கே இருக்கிற பெருமாளை பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் அங்கே இருக்கிறவர்களாலும் சரிகண்டி கிளம்புங்க கிளம்புங்க என்று அவரை நகர்த்தி விட்டாங்க. எல்லோரும் அடியாரிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே அவர் நின்று கொண்டே பார்க்க வேண்டும் என்றால் முடியவில்லை. அதனாலே அவர் சொன்னார், இறைவா உன்னுடைய அழகை நான் பார்த்து கொண்டே இருக்க நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருப்பவர்கள் என்னை இங்கே இருந்து அனுப்பி விடுகிறார்கள். எனவே நான் ஒன்று செய்கிறேன்,
அடியார்கள் ஏறி வந்து வருகின்ற ஒரு படியாக நான் மாறி விடுகிறேன். இந்த படியாக மாறிவிட்டால் எனக்கு அதிலே இரண்டு நன்மைகள் கிடைக்கின்றன. ஒன்று, எப்பொழுதுமே உன்னை பார்த்து கொண்டே இருக்கலாம், என்னை யாரும் சரி கண்டு என்று போய்விடு என்று சொல்ல மாட்டார்கள். இரண்டாவதாக, என் மேலே அடியார்கள் ஏறி வருவார்கள். அவளுடைய திருப்பாதங்கள் என்மேல் படுகிற பொழுது புண்ணியம் எனக்கு கிடைக்கிறது. அதனால் இந்த இரண்டும் நிறைவேறுகின்றன. எனவே நான் இங்கே ஒரு படியாக இருக்கேன்னு சொல்வார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலேன் நெடியானே வெங்கடவானின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன். எனவே உன்னை பவளவாயை நான் பார்த்து கொண்டே இருப்பேன், எனக்கு எந்த விதமான இடையூறும் இங்கு இல்லை என்று இறைவனுடைய திருமேனியே பார்த்து கொண்டு வேண்டும் என்று அடியார்கள் நிற்பார். இதற்கெல்லாம் காரணம் மகாலட்சுமி இந்த திருமேனியை பார்த்து கொண்டே இருக்கிறாள் என்பதனாலே. அந்த மகாலட்சுமியுடைய நிலையிலே இருக்கிற ஜீவாத்மாவும் கண்ணனை பார்த்து கொண்டிருக்கே என்று நினைக்கிறது. இப்படி மகாலட்சுமி மகாவிஷ்ணுவையே பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு வகையிலே அழகான அங்கங்களை உடையவர். சுஷோபனாஞ்சங்கானி அஸ்யேதி ஸ்வங்ககா என்று சங்கரர் விளக்கம் சொல்கிறார். பராசரர் சொல்லும்பொழுது அஸ்ய அபி ஸ்பிருஹணீய திவ்ய தேகஸ்வங்கா. எப்பொழுதுமே பிராட்டி பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற ஒரு மேனி. சீதா கல்யாணத்தின் போது ஒரு அருமையான ஒரு காட்சி ஒன்று. ராமனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சீத்தையினுடைய விருப்பம். ஆனால் திருமண கோலத்தில் இருக்கிற பொழுது திருமண மண்டபத்தில் ஒரு பெண் நிலையிலே இருந்து கொண்டு சட்டென்று ஒரு ஆணை நிமிர்ந்து பார்த்து விட முடியாது. அப்படி தலையை குனிந்த வண்ணமே இருக்க வேண்டும். நேரடியாக அந்த மாப்பிள்ளையை பார்ப்பது என்பது அந்த காலத்திலே ஒரு வழக்கமாக இல்லை. அதனால் ராமனை பார்க்க வேண்டும் என்று சீதா பிராட்டிக்கு ஆசை வந்தது. ஆனால் நேராக எப்படி பார்ப்பது? ஆகினாலே கை வளையலை சரி செய்வது போல, கை வளையல்களை ஒழுங்குபடுத்துவது போல அப்படியே கொஞ்சம் கண்ணை திருப்பி ராமனை பார்த்தார் என்று அழகாக ராமாயணம் நமக்கு சொல்லுகிறார். அதாவது இறைவனை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே ஒரு ஆனந்தம் இருக்கிறது. சீதாதேவி கிடைத்திருக்கிற ஆனந்தம், ருக்மிணி கிடைத்திருக்கிற ஆனந்தம், மகாலட்சுமி கிடைத்த ஒரு ஆனந்தம், ஜீவாத்மாக்களாக இருக்கிற நம கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த நாமத்தினுள்ளே அமைந்திருக்கின்ற பிரார்த்தனையாக இருக்கிறது. அப்போ இறைவனை பார்த்து கொண்டே இருந்தால் என்ன என்றால், இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். அதுதான் இங்கே நாம் இறைவனை பார்க்கிற பொழுது இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். நின்ற நிலையில் இருக்கிற பாண்டரங்கன் இடுப்பிலே கையை வைத்து கொண்டு நம்மை பார்த்த வண்ணமே இருக்கிறான். இப்போது நாம் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறோம். கருடாத்வாரி என்று எதிரே இருக்கிற கருடனும் பார்த்து கொண்டே இருக்கிறான். இப்படி எல்லோரும் இறைவனை பார்த்து கொண்டிருக்கிற போது இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருப்பதனாலே அவனுடைய திருக்கண் நோக்கம் நம்மேல் பட்டு நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கின்றன என்றும் இங்கே பார்க்கிறோம். அவனை பொண்டரியாக்ஷன் சொல்வார்கள், தாமரை கண்ணன் என்று. தாமரை என்று சொன்னாலே மலர்ச்சி என்று பொருள். எங்கே மலர்ச்சி இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறான். எனவே அந்த மலர்ந்த முகத்தோடு கருணையின் சூரிய எழ எழ அந்த மலர் கமலம் விரிகிறது. அப்படி விரிந்த அந்த பார்வையிலே நமக்கு கருணை கிடைக்கிறது என்பதனாலே இறைவனை நம்ம பார்த்த வண்ணம் இருக்கிறான். நாம் இறைவனை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்படி ஒருவரை ஒரு பார்த்து கொண்டிருப்பதனாலே ஆலயத்திலே பரஸ்பரமாக ஒரு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ஏற்பட்டு விடுகிறது. ஜெயதேவர் ராதையை கொண்டு வந்து சக்கியம் மூலமாக கண்ணனுக்கு முன்னாலே நிறுத்துகிறார். கீத கோவிந்தத்திலே பார்த்தோமானால் ஜீவாத்மாவாகிய இந்த ராதை பரமாத்மாவாக இருக்கிற கண்ணனை அடைவது என்பதுதான். அப்படி அடைகிற பொழுது இதை அடைவதற்கு குருவாக சக்கி என்று வருகிறார். அப்படி வருகிற பொழுது 22வது அஷ்டபதி வருகிற பொழுது ஒரு அருமையான ஒரு நிலையை சொல்கிறார். அதாவது இறைவனுடைய ஒரு காட்சியை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஜீவாத்மா விரும்புகிறது. இறைவனுக்கு மிக அருகிலே வந்துவிட்டது. சாலோக்கம் சாமீபியம் என்கிற நிலைகளை தாண்டி சாயுஜம் என்கிற மோட்சத்துக்கு இப்போ தயாராகிவிட்டது. அதனாலே இறைவனை பார்த்த வண்ணமாகவே இந்த ராதை இருக்கிறாள் என்று ஒரு குறிப்பை சொல்கிறார். சாததர்ஷ என்று சொல்கிறார். அவள் பார்த்தாள்,
ससात्वद वसनम गोविंदे लोललोचन सिज्ञान मंजु मंजीरम प्रविवेश निवेशनम राधावदन विलोचन विकसित विविध विकार विभंगम जलनिधिमिव विदुरदनलमत दरलित तुंग तरंगम हरिम एकरसम शिरमभिलषित विलासम साददर्श गुरुघर्षवशं वद वदनमनंग विकासं हरिं साददर्श हरिं साददर्श राधे கண்ணனை பார்த்துக்கொண்டே இருந்தாள் பார்த்துக்கொண்டே இருந்தபொழுதே அழகாக கண்ணனும் ராதியும் ஒன்றாக இணைந்தார்கள் என்று ஹரிம் ஏகரசம் என்று அந்த அஷ்டபதியை முடிக்கிறார் இப்படி இறைவனை பார்த்துக்கொண்டே இருப்பது என்பது கூட இறைவனோடு கலந்து கொள்வதற்காகத்தான் என்பதையும் இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை பார்த்துக்கொண்டே இருக்காள் சொன்னால் அந்த மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக இணைகின்ற தத்துவமாக இது இருக்கிறது எனவே இருவரும் இணைந்த அந்த தத்துவம்தான் நமக்கு அனுகிரகமாக அமைந்திருக்கிறது எனவே அடியார்களுக்கு வேண்டிய அனுகிரகம் என்பது மகாலட்சுமி மகாவிஷ்ணுவும் இணைந்த தத்துவம் என்பதுதான் ஸ்ரீ நிவாசம் என்று ஸ்ரீயும் அந்த ஸ்ரீ இருக்கிற இடமும் ஒன்றாக இணைவது என்பதுதான் சிவசக்தி என்று பார்வதியும் சிவபெருமான் ஒன்றாக இணைந்திருப்பது என்பதுதான் வள்ளி மணாளன் என்று அனுகிரக சக்தியாக இருக்கிற வள்ளியும் அனுகிரக மூர்த்தமாக இருக்கின்ற முருகப்பெருமானும் இணைந்திருப்பது என்பதுதான் எனவே அனுகிரகம் தருகின்ற ஒன்றும் அனுகிரகமாக இருக்கின்ற ஒன்றும் இணைவது என்பதுதான் அடியாறு கிடைக்கின்ற ஒரு பெயராக இருக்கிறது தயாசதகம் என்று 100 பாடல்களை அற்புதமாக பாடினார் சுவாமி தேசிகன் அதிலே அம்பாளை கருணை என்று சொல்கிறார் எனவே இறைவனுடைய அருள் வெளிப்பாடுதான் அம்பாள் அருளது சக்தியாகும் அரண் தனக்கு எனவே அருள் என்கிற வெளிப்பாடு மகாலட்சுமியாக சக்தியாக வருகிறது அது வெளிப்படுகின்ற இடம் எது என்றால் இறைவன் இறைவனிடமிருந்து அருள் வெளிப்படுகிறது எனவே அம்பாள் இறைவனையே பார்த்து கொண்டிருக்காள் என்பதும் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவையே பார்த்து கொண்டிருக்காள் என்பதும் இந்த அருள் என்பது எப்பொழுதுமே அது புறப்படுகிற இடத்தை பார்த்து கொண்டு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அடியார்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த அருளுக்கு நமக்கு பாத்திரமாக வேண்டும் சொன்னால் நாம் இவர்களை பார்த்து கொண்டே இருக்கணும் இதே ஒரு அழகான ஒரு நிலை ஆலயத்தில் ஏற்படுகிறது மகாவிஷ்ணு மகாலட்சுமி பார்த்து கொண்டிருக்கிறார் சந்திர சகோரம் என்று அந்த அமுத தாரைகளை பருகின்ற ஒரு சகோர பட்சி போல இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் இறைவனை இறைவி பார்த்து கொண்டிருக்கிறார் இங்கே பார்க்கிறோம் இப்போ இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நாம் இவர்களை பார்க்கிறோம் ஒரு அருமையான காட்சி கிடைக்கிறது அந்த காட்சி நிறைவிலே இருவரும் நம்மை பார்க்கிறார்கள் அனுகிரகம் கிடைக்கிறது என்ற ஒரு அழகான ஒரு ஆலயத்தில் நமக்கு கிடைக்கின்ற தத்துவம் தான் இங்கே ஸ்வங்கஹா என்கிற நாமத்தினாலே நாம் அறிந்து கொள்கிறோம்